வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல்லைக்கானமி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க. தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 24/9/2020 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைக்கு வளர்பிறை அஷ்டமி, சிதயோகம் கூடிய நாள். உப்பிலியப்பன் கோவிலிலே சீனிவாச பெருமாள் காலையிலே வெள்ளி பல்லக்கு, இரவிலே வெள்ளி யானை வாகனத்திலே பவனி. மதுரை தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ராஜ்யாங்க சேவை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் காலையிலே ஹனுமார் வாகனத்திலே வசந்த உற்சவம். வியாழக்கிழமை நள்ளிரவு பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30 வியாழக்கிழமை ராகாலம் மதியம் 1:30 to 3 வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா கார்த்திகை மற்றும் ரோய் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிபலம் பார்க்கலாமா. ஆண்பான மேசராசினிகளே, வரவுகளோட செலவுகள் கூடலாம், இருந்தாலும் ஆதாயம் கூடும், அலைச்சலும் கூடும். மிச்சப்படுத்த பாருங்கள், சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் ஆர்வமும் கூடும், புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். புதிய வியாபார யோகம் கூடுதலாக கிடைக்க காத்திருக்கிறது. தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். வண்டி வாகனத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆண்பால் ரிஷபராசினிகளை ஆதரவு கூடும், பெருமை கூடும், அன்பு கூடும். பாசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்கள் தொலைபேசிகளை பேசுவார்கள், அது உங்களுக்கு ஆறுதலையும் தெரிந்து கொடுக்க காத்திருக்கிறது. பெற்றோர்களே, உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்க காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் நட்பு வகையிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும். ஆன்மீக சேவை நாட்டம் கூடும், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் அமையலாம். அன்பான மிதுனம் ராசினிகளே, உங்கள் இரக்க மனம் எல்லோரையும் பாராட்ட வைக்கும், இருந்தாலும் அன்போடும் பாசத்தோடும் பழகுங்கள். இரக்கமே பிரச்சனை ஆகிவிடக்கூடாது, தேவையானவற்றுக்கு இறக்கப்படுங்கள், இகையோடு செயல்படுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனற்றுக் கொள்ள வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வண்டி வாகனங்களிலே கூடுதல் விழிப்புணர்வு தேவை, விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொதுவாக வண்டிகளிலே லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் வட்டார தகவல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அன்பான கடகராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள், சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் ஆர்வம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். தொண்டர்கள் மத்தியிலே கலகலப்பு உருவாக காத்திருக்கிறது, சலசலப்பு மாற காத்திருக்கிறது, நல்ல மதிப்பு மரியாதையும் கூட காத்திருக்கிறது. விவசாயி பெருமக்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கலாம். அன்பான சிம்மராசினிகளே, பரிசு மலையிலே நனைவீர்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். இருந்தாலும் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. கண்திஷ்டி அதிகமாக இருக்கிறது, பார்த்து கொள்ளவும். வாண்டி வாகனை விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம், விட்டு கேட்கவும் வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் கால்பதித்து, விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கூடிய வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, உயர்வுகள் பலப்படும் புலப்படும், நல்ல காரிய முன்னேற்றம் கிடைக்கும். தகவல்கள் தனவரவு கூட்டும், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். உடல்நலம் சீராகும், மனக்குழப்பங்கள் தீர காத்திருக்கிறது, உடல் வலிமை கூட காத்திருக்கிறது, மனத்தெம்பு கூட காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு பல வழிகளிலே உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். யாருக்கும் ஜாமீனற்றுக் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பான துளராசினிகளே, ஆர்வம் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையில் முயற்சியின் வகையில் முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். புதிய பொருட்களுக்கு வாங்கி குவிக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதிய பொருட்கள் வாங்கலாம், புதிய வீடு புதிய முனை வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலர் காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாறும், மனக்குழப்பங்கள் மாறும், வழக்குகள் சாதகமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் கூடும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை, எப்பொழுதும் கவனம் தேவை.
பேச்சிலும் செயலும் தான் நாம் தேவை. யாருக்கு வாக்கு கொடுத்து விட வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காரியம் வெற்றி பெறுவதற்கு கவனம் தேவை, கூடுதல் வெளிப்போடு செயல்பட வேண்டும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வணிகத்துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வணிக லாபம் கூடும், வணிக வெள்ளம் கூடும். காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இரும்பு பெயிண்ட்டு வியாபாரிகள், எஃகு வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, மன அமைதி கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஒரு சிலருக்கு திருப்பணி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பெற்றோர் பெரியோர் வழியிலே உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலாம், சந்திப்பு கிடைக்கலாம். ஜீவசமால் வழிபாடு செய்து சிறப்பான அமைப்பு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் செய்து வர வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும். ஆண்பான மகராசினிகளே, வரவுகள் வசப்படும், வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வருமான வாய்ப்புகள் கூடும். மாணவ செல்வங்கள் நினைத்தபடி படிக்கலாம், நினைத்த இடத்திற்கு விருப்பப்பட்ட இடங்கள் கிடைக்கலாம், பாடப்பிரிவு கிடைக்கலாம். வெளியூர் வெளிநாட்டு தகவல் சாத்தியமாகும். உடல்நலம் சீராகும். இதிலிருந்து மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, மன நிறைவு கூடும், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், விழிப்போடு செய்வீர்கள், பொறுப்போடு செய்வீர்கள், புனிதத்தோடு செய்வீர்கள். நல்ல மாற்றங்களை பெறலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் வருமானம் பெறலாம். விவசாய பெருமக்கள் குறிப்பாக வாழை பலா நெல் வியாபாரிகள் விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். செல்லப்புறனை கவனமாக பழகவும் கவனமாக பராமரிக்கவும். ஒரு சிலருக்கு சளி தொந்தரவு சைன்ஸ் தொந்தரவு ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனராசினிகளே, பொருள் நஷ்டம் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எதிர்ப்புகள் எவ்வளோ வந்தாலும் திறமையாக எதிர்த்து நிற்பீர்கள். சிறந்த மாற்றங்களை பெறலாம். ஆன்மீக வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் மனம் நாட்டம் கூடும். ஒரு சிலருக்கு திருப்பணி வேலைகள் செய்யலாம். ஒரு சிலருக்கு சுகர் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரஷர் வகையிலே கவனமாக செயல்பட வேண்டும், கவனமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். கதை எழுதுவோர் கவிதை எழுதுவோர் நல வாய்ப்புகளை பெறலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். தூரதேச பயணங்களை குறைத்து கொள்ளவும் வெளியூர் பயணங்களால் ஒரு சில ஆதாயங்களை கிடைக்க காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வண்டி வாங்கலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். பொதுவாக யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஆண்பானர்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே உள்நோக்கியே கோலமிட்டு வந்தால் பண வரவு கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி.